ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஓவர் அஞ்சாவது பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து செம்ம த்ரில்லாக வந்து ஜெயிச்சு ஒரு நாள் போட்டி தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது போட்டியிலையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி முதல் ஓடிஐ போட்டியிலையும் பாகிஸ்தான் தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டாவது ஓடிஐ போட்டியில் ஃபஸ்ட் ரன் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா 300 ரன் வந்து அடிச்சிருப்பாங்க. அந்த அணியில் குர்பாஸ் வந்து 151 ரன்னையும் இப்ராஹிம் ஜட்ரான் வந்து 80 ரன்னையும் வந்து சேர்த்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியான ஆட்டத்தினால பார்த்தீங்கன்னா 300 ரன்கள் வந்து குவிச்சிருப்பாங்க. குர்பாஸ் வந்து ரொம்ப கம்மியான 21 வயசுலேயே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்களை வந்து திணற வச்சிருக்காரு. ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 300 அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுவே வந்து பெரிய ஒரு சாதனை தான். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஆடிருப்பாங்க. அந்த அணியில் ஃபக்கர் ஜமான் வந்து 30 ரன்லையும் பாபர் அசாம் வந்து 53 ரன்லேயும் அவுட் ஆகியிருப்பாங்க. இமாம் உள்ளக்கு வந்து ஒரு புறம் வந்து பொறுப்பாடி 91 ரன் வந்து சேர்த்திருப்பார். பட் 91 ரனில் அவரும் வந்து அவுட் ஆகியிருப்பார். அடுத்தடுத்து விக்கெட்கள் வந்து போக கடைசி நேரத்தில் வந்து சதாப் கான் தான் பார்த்தீங்கன்னா 48 ரன்கள் எடுத்து பாகிஸ்தான் அணிக்கு வந்து கை கொடுத்துருப்பார். கடைசி ரெண்டு ஓவரில் வந்து 27 ரன் வந்து அடிக்கணும் பாகிஸ்தானு. அப்போ வந்து சதாப் கான் வந்து 49வது ஓவரில் கடைசி ரெண்டு பந்தில் ஒரு 4/6, அதற்கு முன்னாடி வந்து 3 டபுள் வந்து ஓடிருப்பாங்க. ஸோ 16 ரன் வந்து அடிச்சிருப்பார். கடைசி ஒரு ஓவரில் வந்து 11 ரன் வந்து அடிக்கணும். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சதாப் கான் வந்து ரன் அவுட்டும் வந்து ஆயிருப்பார். அந்த சமயத்தில் வந்து நசீம் ஷா மற்றும் ஹாரிஸ் ஷராஃப் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து களத்தில் வந்து இருந்திருப்பாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பவுலர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் எண்டர்ஸ் வந்து நல்லா ஆடுவாங்க. அப்போ முதல் பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சிருப்பார் நசீம் ஷா. ரெண்டாவது பந்தில் பார்த்தீங்கன்னா டாட் பாலு. மூணாவது பந்தில் ஒரு சிங்கிள். நாலாவது பந்தில் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஷராஃப் வந்து 3 ரன் வந்து அடிச்சிருப்பார். கடைசி ரெண்டு பந்தில் 3 ரன் வந்து அடிக்கணும். அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நசீம் ஷா வந்து ஒரு 4 வந்து அடித்து பாகிஸ்தானை வந்து ஜெயிக்க வச்சிருப்பார். அப்போ ஒரு பந்து மீதம் இருக்கிறப்ப 302 ரன்கள் அடிச்சு பாகிஸ்தான் வந்து செம அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. முதல் ஓடிஐ போட்டியில் வந்து பந்து வீச்சில் வந்து மிரட்டி செமையாக ஜெயிச்சாங்க. இப்போ ரெண்டாவது ஓடிஐ போட்டியில் பேட்டிங்கில் வந்து செமையாக ஆடி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரஹ்மனுல்லா குருபாஸ் அடித்தா 151 ரன்கள் அப்படிங்கிறது பலன் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து 150 அடிக்கிறப்ப டீம் ஜெயிச்சாதான் அது வந்து அவருக்கு வந்து டபுள் ட்ரீட்டாக வந்து அமையும். இவர் மட்டும் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டீம் வந்து தோத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை வந்து கொடுக்காது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் திருவிழா கொண்டு போய் அஞ்சாவது பந்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நன்றி.